தாம்பரம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலர் தன்னை ஒருவர் மிரட்டுவதாக கூறி அழுத சம்பவம் அரங்கேறியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி தலைமையில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 38வது வார்டு திமுக கவுன்சிலர் சரண்யா தனது வார்டில் கழிவுநீர் இறைக்க வைத்திருந்த மோட்டாரை மாநகராட்சி ஊழியர்கள் எடுத்து சென்ற நிலையில் தன்னையும் தனது குடும்பத்தையும் அப்பகுதியைச் சேர்ந்த நபர் மிரட்டுவதாக கூறி அழுதார். ஸ்டாலின் ஆட்சியில் அவரது சொந்த கட்சியைச் சேர்ந்த பெண் கவுன்சிலருக்கே பாதுகாப்பற்ற நிலை இருக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சர் மாரத்தான் ஓடுவதில் மட்டும் கவனம் செலுத்தி வரும் நிலையில் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் எலிகளின் கூடாரமாக உருமாறியிருக்கிறது. சேலம் மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் மருத்துவர்களும் செவிலியர்களும் இருக்கிறார்களோ இல்லையோ, எலிகள் நிச்சயம் இருக்கும் என புலம்பும் பொதுமக்கள் எலிக்கடியால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அதற்கு சாட்சியாக இந்த மருத்துவமனையில் 2 எலிகள் நோயாளிகளுக்கு வாங்கி வைக்கப்பட்ட உணவுகளை பதம் பார்க்கும் காட்சி வெளியாகியுள்ளது. உடல் ஆரோக்கியத்திற்காக நடைப்பயணம் செய்ய வேண்டுமென மக்களுக்கு அறிவுரை சொல்லும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மருத்துவமனைகளில் சுகாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.